குய்த்தலுக்கு அர்த்தம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக ஒவ்வொன்றும் இப்படி உணவு பொருள் இருந்து இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே எத்தனை பொருள் இருந்து என்ன பையன் அவன் என்ன வகுத்திருக்கான வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் அவன் எந்த அளவுக்கு புண்ணியத்திருக்கானோ அந்த அளவுக்கு தான் துய்க்க முடியும். துய்த்தல் என்பது அனுபவித்தல் அந்த அனுபவிப்பதற்கு என்ன உபாயம்னா சரியா இப்படிதான் இருக்கு பல கோடி இருக்கு அனுபவிக்க ஒரே ஒரு குறை உன்னிடம் இருக்கு மிக திறமையாக பொருள் சேர்த்திருக்காய் என்பது யாரே எல்லோரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் அதை துய்க்க வேண்டும் அல்லவா அதுக்கு என்ன வேண்டும் எந்த அளவுக்கு நீ கொடுத்து எந்த அளவுக்கு புண்ணிய சேர்க்காயோ அந்த அளவுக்கு தான் வகுத்தான் இவன் அவனுக்குன்னு வகுத்து முன் செய்த புண்ணியம் செய்திருந்தால் அன்றி சுவையா சாப்பிட முடியாது முன் செய்த புண்ணியம் செய்திருந்தால் அன்றி சுகமான படுக்க இருக்காது முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி கணவன் மனை உடல் உறவாக உடல் சுகம் கிடைக்காது முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி நல்ல வீடு அமையாது முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி கேட்டு ரசிக்க முடியாது கண்டு தசித்தல் கேட்டு தசித்தல் உண்டு தசித்தல் உறங்கி தசித்தல் உடல் சுகம் வீடு ஆரோக்கியமாக இருக்க என்னால் ஆரோக்கியமான வீடு அமைப்பு ஊருக்கு ஊருக்கு தாங்க முடியாது முப்பத்தடி இருபது முப்பத்தடி இருக்குள்ள இருந்தாகும் ஆக இத்தனையும் அது அந்த வினை எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் பகத்தான் அவனுடைய வினைக்கு பயிர் இதற்கு என்ன பயனா புண்ணியம் செய்தால் அறுசுவை கிடைக்கும் புண்ணியம் செய்தால் நன்றாக ஜீர்ணத்தியாகும் புண்ணியம் செய்தால் உடல் ஆரோக்கியமான அழகும் ஆரோக்கியம் அழகும் பண்பும் அழகு இருக்கலாம் அன்பு இருக்க ஒண்ணும் அல்லவா அழகு இருக்கு நான் சில பேர் பார்த்துருக்கிறேன் கணவனுக்கே சாப்பாடு போட மாட்டான் அவன் தான் பொருள் ஈட்டுவான் எல்லாருக்கும் போது சாப்பிட்டா போதும் அடப்பாவி என்ன கொடுமை அன்பு இருக்கணும்ல அழகு இருக்கலாம் அறிவு இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் அன்பு வேணுமல்லவா அன்புணர்ச்சி இல்லாத பெண் இவன் செய்த பாவம் அழகுள்ளவதான் அறிவுள்ளவதான் அன்புணர்ச்சி இல்லையே என்ன கொடுமை அது ஆக அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும் அந்த அதுக்கும் அதில் என்றால் அதுவும் தடைபட்டு அது புண்ணியம் இருந்தால் அழகுள்ள மனைவி அறிவுள்ள மனைவி அன்புள்ள மனைவி புண்ணியம் செய்தால் அழகுள்ள மனைவி அறிவுள்ள மனைவி உடல் ஆரோக்கியமானவள் மிக்க அன்பு உள்ளவள் பாவம் செய்திருந்தால் அழகுள்ள மனைவி அறிவுள்ள மனைவி உடல் ஆரோக்கியம் இருக்கு ஒன்றே ஒன்று இருக்காது எது நடாதான் அன்பு அதில் என்ன இங்கே என்ன இருக்கு எப்படி கணவனுக்கு கணவன் மனைவி திருமணமான பின் கணவனுக்கு ஆண்மையிலே என்றால் அவள் வாழ்க்கை எப்படி பால்பட்டு போதோ அவள் இருக்காள் கற்பகுருச்சகத்தில் அவள் இருப்பது கற்பகுருச்சி தான் அவளுக்கு கிடைப்பது எட்டிக்காய் நிறைய பங்களா வச்சிருக்கு பசுமாள் இருக்கல எல்லாமே இருந்தும் அவளுக்கு வாழ்க்கை வாழ்க்கையாது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.